ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ். இடியம்ஸ் அப்படின்னா மரபு மொழிகள், மரபு மரபாக, அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம இடியம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம மறைமுகமாக சொல்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம இடியம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். லைக் சாக் அண்ட் சீஸ் அப்படின்னா சுண்ணாம்பும் வெண்ணையும் போல, சீஸ் அப்படின்னா வெண்ணெய், சுண்ணாம்பும் வெண்ணையும் போல அப்படின்னு ஒரு இது. ஸோ இதை வந்து மறைமுகமாக எதுக்காக சொல்கிறாங்க, இதை ஏன் வந்து லைக் சாக் அண்ட் சீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக இங்கிலீஷ் லேர்னிங் பேசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 60% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Completely different from each other. So, like cheese and chalk அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சாக் அதாவது சாக்குங்கிறது ஒரு சுண்ணாம்பு கட்டி, அதாவது நம்ம வந்து போர்டில் எழுதக்கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு சுண்ணாம்பு கட்டி. சீஸ் அப்படிங்கிறது சாப்பாடு, ரொம்பவுமே மென்மையாக வழவழன்னு இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. ஸோ இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் இல்லையா. சாக் பீஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சீஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாக் பீஸ் வந்து ரொம்பவுமே ரஃப்பாக, ரொம்பவுமே தூளாக ஒரு மாதிரி இருக்கும். சீஸ் வந்து ரொம்பவுமே வழவழன்னு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஸோ ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் முற்றிலும் வேறுபட்டு இருப்பதை நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே முற்றிலும் வேறுபட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க முற்றிலும் வேறுபட்ட, அதாவது இவங்களுக்கு எல்லோ பிடிச்சா அவங்களுக்கு க்ரீன் பிடிக்கும், இவங்களுக்கு வந்து சாப்பாடு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு டிஃபன் பிடிக்கும், இந்த மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம லைக் சாக் அண்ட் சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை பிரதர் அண்ட் ஐ ஆர் லைக் சாக் அண்ட் சீஸ். நானும் என் சகோதரனும் சுண்ணாம்பும் மற்றும் சீஸ் போன்றவர்கள். பொதுவாகவே இப்போ நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு தோசை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். மை பிரதர் அண்ட் ஐ ஆர் லைக் சாக் அண்ட் சீஸ். நானும் என் சகோதரனும் சுண்ணாமும் சீஸ் போன்றவர்கள். His two sons ஆர் லைக் சாக் அண்ட் சீஸ். அவருடைய மகன்கள் வந்து சுண்ணாமும் சீஸை போன்றவர்கள். ரெண்டு பேருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. இவங்களுக்கு வேறு வித பிடி, இவங்க வந்து வேறு விதமானவங்க, அவங்க வேறு விதமானவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாக் அண்ட் சீஸை வச்சு நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சரியாக தவறாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க உங்களுக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் வந்து லைக் சாக் அண்ட் சீஸை வச்சு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷில் ஆர்வம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போன தடவை நம்ம வீடியோவில் ப்ரொனவுன்ஸ் வச்சு சென்டென்ஸ் சொல்லியிருந்தோம். அனுஷ்காங்கிறவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.